வெல்கம் டு தமிழ்வோயல் புலட்டின் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவசங்கர் பாபா மீது சுசல்கரி பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ வழக்குகள் வந்து தொடரப்பட்டிருந்தது மேலும் ஒரு பாலியல் வழக்கும் தொடரப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் அவர் மீது தொடரப்பட்ட பல வழக்குகளில் ஒரு பாலியல் வழக்கை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க நீதிமன்றம் ஒரு வழக்கை ரத்து செஞ்சதுக்கு எதிராக வந்து சிபிசிஐடி போலீஸார் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மறந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சிவசங்கர் பாப்பா மீது எட்டு வழக்குகள் வந்து தொடரப்பட்டிருந்துச்சு அதில் சுசில்கரி பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ வழக்குகள் வந்து தொடரப்பட்டிருந்துச்சு இதுக்கடையில் ஒரு மாணவனுடைய தாயாருக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஒரு வழக்கு வந்து தொடரப்பட்டிருந்துச்சு அது வந்து பாலியல் வழக்காக தொடரப்பட்டிருந்துச்சு இந்த வழக்கு மீதான ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு சிவசங்கர் பாபாவுக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டிருந்துச்சு இந்த சூழ்நிலையில் சிவசங்கர் பாபா தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து அந்த வழக்கு மீதான விசாரணையில் என்ன கூறியிருந்தாங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு வந்து ரெண்டாயிரத்து பத்தில் நடந்ததாக கூறப்பட்டிருக்கு இந்த மாதிரியான வழக்குகள் வந்து குற்றம் நடந்ததாக சொல்லப்படும் தேதியிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும் ஆனால் இந்த வழக்கில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குற்றச்சாட்டு மீதான கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதனால் இது வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இருந்தாங்க இந்த கூற்றை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை வந்து ரத்து செஞ்சிருந்தாங்க ரத்து செஞ்சு எட்டு இருந்து ஒரு வழக்கில் இருந்து சிவசங்கர் பாபாவை விடுவிச்சிருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீஸார் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அதாவது இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதாகவும் இந்த குற்றம் நடந்தது சமயத்தில் அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாததுனால இப்போ பண்ணியிருக்காங்க அதனால் இந்த வழக்கு விசாரணை வந்து தொடரணும் இந்த வழக்கு வந்து ரத்து செய்தது வந்து நீதிமன்றம் வாபஸ் பெறணும்னு சொல்லி சிபிசிஐடி போலீசார் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்